Hey guys, welcome back to my channel Jillunu Oru Vlog. இன்னைக்கு நம்ம most requested topic பத்தி பார்க்க போறோம். In case இந்த வீடியோவை நீங்க first time பார்க்கறதா இருந்தா என்னோட பேர் மதுமிதா, என்னோட channel name Jillunu Oru Vlog. நான் வந்து Stanford University course பண்ணிருக்கேன் in adult nutrition, child nutrition and infant nutrition. Child nutrition க்கும் infant nutrition க்கும் என்ன difference? Child அப்படின்ற வரப்போ 0 to 12 months அப்படின்றத தான் கணக்கு எடுத்து infant nutrition course நான் படிச்சேன் and adult nutrition நம்ம எல்லாருக்காகவும் நான் படிச்சேன். அதுக்கு அப்புறமா child nutritionங்கிறது வந்து ஒரு வயசுக்கு அப்புறமா குழந்தைகளை வளர்க்கறது பத்தி அத அவங்களோட நியூட்ரிஷன் பத்தி நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் பெங்களூர்ல இருந்தப்போ யோகா கோர்ஸ் பண்ணேன். நான் சின்ன வயசுல இருந்தே யோகாவும் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஃபேமிலில நிறைய பேர் யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க and நானும் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் தான். வாங்க நம்ம இந்த வீடியோக்கு போலாம். As usual என்னோட எல்லா நோட்ஸ் எல்லா வீடியோஸ்லயும் வர மாதிரி நோட்ஸ் எடுத்து ஏனா நோட்ஸ் எடுக்காம பேச முடியும். ஆனா நோட்ஸ் எடுத்தா என்னால ஒரு பாயிண்ட் கூட விடாம உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன்காக தான் நான் வந்து க்ளீனா நோட்ஸ் எடுக்கிறேன். எப்பவும் நான் எல்லா வீடியோலயும் என்னோட நோட்ஸ் காட்டுவேன். இந்த வீடியோலயும் என்னோட நோட்ஸ் காட்டுறேன். இதான் என்னோட நோட்ஸ். இப்போ இத வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், புரிய வைக்க போறேன். இப்போ 0 to 3 months அதாவது நம்ம ஏன் வந்து 0 to 3 months அதுக்கு அப்புறமா வந்து 4 to 6 months அப்படினு பிரிக்கிறோம்னா பொதுவா குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மாசம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களோட டெவலப்மென்ட் மைல்ஸ்டோன்ஸ் அப்படினு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். சோ நம்ம வந்து 0 to 12 months அப்படினு நம்மளால ஃபுல்லு பார்க்க முடியாது ஒரே வீடியோல. நம்ம வந்து 0 to 3 months தனியா வரும், 4 to 6 months தனியா வரும், அதுக்கு அப்புறம் 7 to 9 months இப்படி ஒரு ஸ்டேஜ் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் குழந்தைக்கு இருக்குது. சோ இது ஒண்ணான நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம 0 to 3 months milestones பத்தி மட்டும் பார்க்க போறோம். இப்போ 0 to 3 months இன்னொரு முக்கியமான விஷயம், அது வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆரியாவோட போட்டோஸ் கேட்டிருந்தீங்க. பிறந்த போயிருந்த போட்டோஸ், அதுக்கு அப்புறமா இப்போ ரீசன்ட் போட்டோஸ். நிறைய பேர் நான் ஆரியாவை வீடியோல காட்டலனோ ஃபீல் பண்ணீங்க. பட் அவ ரொம்ப நாட்டி ஆயிட்டா, முன்னாடி மாதிரி இல்ல. முன்னாடி அட்லீஸ்ட் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க, அவ கம்முன்னு விளையாடிட்டு இருப்பா, நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ அப்படிலாம் இருக்க முடியறது இல்ல, ரொம்ப நாட்டியா இருக்கா. சோ அவளை வச்சுட்டு நான் பேசினேன்னா கண்டிப்பா நான் வந்து ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் நான் எழுதினது எல்லாத்தையும் நான் மறந்து போயிடுவேன். அதனால தான் நான் ஆரியாவை வந்து காட்டுறது இல்லை இந்த மாதிரி பேசும்போது. பட் கண்டிப்பா நான் ஆரியாவை காட்டுறேன். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து என்ன Facebook and Instagramல ஃபாலோ பண்றதா இருந்தா ஆரியாவோட அப்டேட்ஸ் அண்ட் என்னோட லைஃப் அப்டேட்ஸ் நான் வந்து போட்டோஸா போட்டுட்டு இருக்கேன். சோ நீங்க அதுல கூட ஆரியாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்கு போறோம். சோ இப்போ 0 to 3 months குழந்தைங்க பார்த்தா frequently ஒரு 3-4 வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. லைக் சாப்பிடுறது, தூங்குறது, அதுக்கப்புறம் டாய்லெட் போகிறது, சூச்சு போகிறது, அதுக்கப்புறமா வந்து அழுவுறது, இதெல்லாம் தான் பேசிக்காக இவங்க பண்ணுவாங்க. இதையும் தாண்டி there is something called milestones. மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தைக்கும் ஒரு மாதம் ஆகும்போது ஒரு டெவலப்மெண்ட் வரும். அந்த டெவலப்மெண்ட்டை தான் வந்து மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 0 to 3 months இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன மைல்ஸ்டோன் அப்படின்னு வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சில குழந்தைங்க கண்ட்ரோல் பண்ணி லிஃப்ட் ஹெட் தலையை தூக்குவாங்க. குப்புற விழணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 0 to 3 monthsக்குள்ள எந்த குழந்தைங்களும் குப்புற விழ மாட்டாங்க. பட் அந்த இப்படி நம்ம படுக்க வைக்கும்போது நேராக படுக்க வைக்கும்போது அவங்களால கொஞ்சம் தூரம் அவங்க தலையை தூக்க முடியும். இது வந்து 0 மந்த்ஸில் வரலைன்னா கூட 1 மாதம் 2 மாதம் ஆகும்போது குழந்தைங்களுக்கு தன்னால் தலை நிற்க ஆரம்பிச்சிடும், தலை வந்து தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்மைல். நிறைய பேர் ஸ்மைல் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து 0 months அதாவது பிறந்த குழந்தை வந்து ஸ்மைல் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னா கேஸ் ஆனால் கூட ஸ்மைல் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கேட்குறதுக்கு ஃபன்னியாக இருக்கும், பட் ஃபேக்ட் அதுதான். கேஸ் வர்றப்போ ஸ்மைல் பண்ணுவாங்க. பட் ஒரு 2 months 3 months ஆகும்போது அம்மாவை குழந்தைங்க ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ அந்த டைமில் உங்களை பார்த்து நம்மளை பார்த்து குழந்தைங்க சிரிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க லாஃப் அப்படின்னு கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மைல், கொஞ்சம் சிரிப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு மைல்ஸ்டோன் தான். Next வந்து அவங்க sounds பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த குழந்தைங்க 0 பிறந்த ஒரு மாசம் வரைக்கும் குழந்தைங்க அழுதுட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு அப்புறம் வந்து இந்த கீ கூ ஆ அப்படின்லாம் சவுண்ட்ஸ் நிறைய பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு மைல்ஸ்டோன். ஆனா இதுல பெரிய மைல்ஸ்டோன் 0 to 3 months குள்ள நீங்க உங்க குழந்தை கிட்ட நோட் பண்ண வேண்டிய ஒண்ணே என்னன்னா அவங்க வந்து இப்படி படுக்க வைக்கும்போது அவங்க தலையை ஒரு அளவுக்கு அவங்களால தூக்க முடியுதா அப்படினு பார்க்கணும். அப்படி தூக்குறாங்க அப்படினா அவங்க வந்து கரெக்ட்டான மைல்ஸ்டோன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். In case அந்த 0 to 3 months குழந்தைங்களால அந்த தலையை தூக்க முடியலனா கவலைப்பட வேண்டாம். ஒரு இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கொடுத்து பாருங்க. ஏனா சில குழந்தைங்க மைல்ஸ்டோன்ஸ்க்கு கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க, பின் தங்கி இருப்பாங்க. அதனால தப்பு கிடையாது. அந்த குழந்தைகளும் perfectly normal தான். பட் in case தலையை தூக்க முடியல அப்படி அவங்களாலே தூக்க முடியலனா ஒரு மாசம் டைம் கொடுங்க. அப்படியும் ஆகலனா then உங்க பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படினு. இன்னொன்னு வந்து டம்மி டைம். டம்மி டைம் வந்து ரொம்ப முக்கியம். டம்மி டைம் வந்து பிறந்து 10 நாள்ல இருந்து நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். டம்மி டைம் அப்படின்றதோட பெனிஃபிட்ஸ் டம்மி டைம் எப்படி கொடுக்கிறது, அந்த டம்மி டைமை எப்படி ஃபன் டைமா மாத்துறது. ஏனா நிறைய குழந்தைகளுக்கு இப்படி குப்புற படுக்க வச்சா பிடிக்காது. டம்மி டைம் அப்படின்றது குழந்தைகளை குப்புற படுக்க வைக்கிறது. அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் நிறைய குழந்தைகளுக்கு அப்படி குப்புற படுக்க வச்சா பிடிக்காது, ஃபஸி ஆயிடுவாங்க, அழ ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அதை எப்படி என்டர்டெயின்மென்ட் டைமா மாத்துறது அப்படிங்கறதை நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். அடுத்த வீடியோல கூட அப்லோட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சென்சஸ். சென்சஸ் அப்படின்றப்போ அவங்களோட உணர்ச்சிகள் குழந்தைகளுக்கு என்னென்ன உணர்ச்சி வரும் அப்படினா ரெண்டு முக்கியமா வரும். இந்த 0 to 3 months அப்படிங்கற ஸ்டேஜ்ல வந்து கேட்கும் திறன், அதாவது ஹியரிங், நம்மளோட வாய்ஸ், முக்கியமா அம்மாவோட வாய்ஸை வந்து குழந்தைங்க வயித்துக்குள்ள கருவுல இருக்கும்போதுல இருந்தே கேட்டிருப்பாங்க. சோ வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அம்மா கேட்கும்போது அந்த குழந்தைங்க கண் திரும்பும். சோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா எல்லாரும் பேசும்போது திரும்புவாங்க, நார்மல் தான். பட் அம்மா பேசும்போது அந்த ஒரு லவ் அண்ட் அந்த ஒரு ஸ்மைல் வரும் அந்த குழந்தைங்க முகத்துல. அம்மாவோட குழந்தைய வந்து அம்மாவோட வாய்ஸ் வந்து குழந்தைங்க ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தா சைட். குழந்தைங்களால பிறந்த குழந்தைங்க அதாவது முதல் 3 மாசம் வரைக்கும் ரொம்ப தூரம் அவங்களால பார்க்க முடியாது. ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அவங்களோட விஷன் இருக்கும். சோ 30 சென்டிமீட்டருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களை குழந்தைங்க ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், நிறைய பேர் எனக்கு டவுட்ஸும் கேட்குறீங்க. என் குழந்தை வந்து கான்ஸ்டிபேஷன் வருது, அதுக்கப்புறம் 3 நாள் 5 நாள் ஒன்ஸ் தான் டாய்லெட் போகிறாங்க, இல்லை எவ்ரி ஃபீடுக்கு அப்புறம் டாய்லெட் போகிறாங்க அப்படின்னு. இது மூணுமே நார்மல் தான். பொதுவாக டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாளில் ஒரு ஃபுல் டே, அதாவது ஒரு 24 ஹவர்ஸில் 7 தடவை குழந்தைங்க டாய்லெட் போனால் தப்பு கிடையாது. அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க அண்ட் ஃபார்முலா குடிக்கிற குழந்தைங்க 7 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போனாலும் தப்பு கிடையாது. திரும்ப சொல்றேன், ஏன்னா இது கொஞ்சம் கேட்கறதுக்கு போர் அடிக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது. பட் நிறைய பேர் எனக்கு மெயிலையும் கேட்குறீங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்குறீங்க, கமெண்ட்ஸ்லையும் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க. அதனால நான் திரும்ப ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 7 தடவை குழந்தைங்க டாய்லெட் மோஷன், அதாவது மோஷன் போனால் தப்பு கிடையாது. அதே மாதிரி 7 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது 5லேருந்து 7 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போனாலும் தப்பு கிடையாது. அண்ட் சில குழந்தைங்க எவ்ரி ஃபீடுக்கு அப்புறம் மோஷன் போவாங்க, அதுவும் தப்பு கிடையாது. நம்ம வந்து பயப்பட வேண்டாம். சில பேர் நினைப்பாங்க எவ்ரி ஃபீடுக்கு அப்புறம் மோஷன் போனால் வந்து சாப்பிட்டது எல்லாமே போயிடுமோ, இல்லை வந்து சத்து சரியாக கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. சத்து எவ்வளோ வேணுமோ குழந்தைங்க உடம்புக்கு அது எடுத்துகிட்டே தான் இருக்கும். எது இதெல்லாம் வேணாமோ அதுதான் வந்து மோஷனில் வரும். ஸோ எவ்ரி ஃபீடுக்கு அப்புறம் குழந்தைங்க மோஷன் போனால் கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி குழந்தைங்க வந்து மோஷன் அண்ட் டாய்லெட்டில் நார்மலாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி பார்த்தா ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 டைப்பர் வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா தென் நம்ம குழந்தைங்க நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 4லேருந்து 5 டைப்பரில் ஒரு டைப்பர் மோஷன் போன டைப்பராக இருந்தால் தேட்ஸ் ஆல்சோ நார்மல். அண்ட் ஃபீட் அப்படின்னு பார்த்தா பொதுவாக 0 to 3 மந்த்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து எவ்ரி 2 to 3 ஹவர்ஸ் ஃபீடு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க 5 ஹவர்ஸ் வரைக்கும் கூட தூங்குவாங்க. அப்படி தூங்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கி. So, we feed it. நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா என் குழந்தை ரொம்ப நேரம் தூங்குறான் ஃபீட் சரியா கொடுக்க முடியல அது ஏதாவது ப்ராப்ளமா அப்படினு நிறைய பேருக்கு क्वेश्चन வரும் பட் எந்த ப்ராப்ளமும் கிடையாது குழந்தைகளோட மைண்ட் செட் எப்படினா டிமாண்ட்ல தான் இருக்கு சோ பொதுவா என்னன்னா நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க every 2 hours feed பண்ணனும்னு but that's not necessary குழந்தைங்க டிமாண்ட் பண்ணும்போது நம்ம கொடுத்தா போதும் இது வந்து தாய்ப்பால் or கை குழந்தைக்கு மட்டும் இல்ல வளந்த குழந்தைகளுக்கும் அப்படிதான் பசி வந்து நீங்க கொடுத்தாதான் நல்லா சாப்பிடுவாங்க அதே கான்செப்ட் தான் பச்சை பிறந்த குழந்தைகளுக்கும் சோ இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்குதுனா அவங்களே அழுவாங்க பால் கேட்பாங்க அப்ப நீங்க பால் கொடுத்தா போதும் இல்ல உங்க ஒரே 5 hours ஸ்ட்ரெச்சிங்ல உங்க குழந்தை தூங்குறாங்கன்னா நீங்க கவலைவே பட வேணாம் அவங்க நிம்மதியா தூங்கட்டும் in fact நீங்களும் நிம்மதியா தூங்குங்க and sleep schedule அப்படினு பார்த்தா பிறந்த குழந்தைங்க அதாவது முதல் 3 மாசம் இருக்கிற குழந்தைங்க ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வரைக்கும் தூங்குவாங்க and சில குழந்தைங்க 10 மணி நேரம் தூங்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு 14 மணி நேரம் தூங்குற குழந்தைங்க நார்மல் அதைவிட கம்மியாவோ இல்ல அதைவிட அதிகமாவோ தூங்குற குழந்தைங்க அப்நார்மல் நோ கிடையாது குழந்தைக்கு எப்ப பசிக்குதோ அப்ப அதுவே பால் குடிக்கும் எப்ப தூக்கம் வருதோ அவங்களே தூங்குவாங்க இந்த டைம் வந்து அம்மாக்களுக்கு வந்து ரொம்பவே க்ரூஷியலான டைம் ஏனா குழந்தைகளோட அடாப்ட் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் வேணும் நைட் ஃப்ரீக்வென்ட்டா அவங்க அழுது எந்திரிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கும் தூக்கம் கேடும் சோ நம்ம கொஞ்சம் mentally prepare ஆனா நம்ம வந்து நிம்மதியா வெச்சுக்கலாம் குழந்தைகளையும் கொஞ்சம் ஹேப்பியா வெச்சுக்க முடியும் சோ இதுதான் முக்கியமா 3 டவுட் நிறைய பேர் கேக்குறது இப்போ அடுத்து வந்து ஸ்கில்ஸ் என்னென்ன திறன் குழந்தைகளுக்கு இந்த முதல் 3 மாசத்துல டெவலப் ஆகும் அதுக்கு ஒரு அம்மாவா இல்லனா நம்ம வீட்ல இருக்குறவங்க எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் இதுல வந்து என்னதான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி நிறைய பேர் இருந்தாலும் ஒரு அம்மாவோட குரல் வந்து அம்மாவோட சென்ஸ் அம்மாவோட வாசம் ஸ்பரிசம்னு சொல்லலாம் அதுதான் கரெக்ட்டான வேர்டா இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் வந்து ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தேன் அம்மாவோட ஸ்பரிசம் வந்து குழந்தைகளுக்கு நல்லா தெரியும் சோ மத்தவங்க விளையாடுறத விட நீங்க குழந்தைங்க கூட விளையாடும்போது அவங்களுக்கு அந்த திறன் வந்து இன்னும் சீக்கிரமா இல்ல வந்து அதிகமா டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அப்படி டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படினு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் சிரிக்கலாம் இது கேட்டு குழந்தைங்க கூட அதிகமா பேசணும் நம்ம எவ்ளோ அதிகமா பேசுறோமோ குழந்தைகளுக்கு அவ்ளோ பேச்சுத்திறன் வரும் அப்சர்வேஷன் ஸ்கில் வரும் நம்மளோட வாய்ஸ் அவங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகும் and கொஞ்சம் மாசம் ஆக அவங்க வந்து நம்மளோட குரல் நம்ம பேசுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ நம்ம வந்து பேச ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு டவுட் வரும் நான் என்ன பேச முடியும் என் குழந்தை கிட்ட அது என்ன பதில் சொல்ல போதா இல்ல எப்படி பேசுறது அப்படிን டவுட் வரும் ரொம்ப சிம்பிள் நம்ம என்ன பண்றோமோ அத அப்படியே குழந்தைகிட்ட ஒப்பிச்சிட்டுருங்க for example இப்ப நான் வந்து தனியா ஆரியாவை வெச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேனா அவ வந்து இன்னும் குழந்தையா இருக்கும்போது இப்ப அவளுக்கு வந்து நிறைய டைவர்ஷன் வந்திருச்சு டாய்ஸ் அது இதுன்னு பட் நான் அவளுக்கு வந்து எந்த டைவர்ஷனும் இல்லாம நான் மட்டும் தான் அவ உலகம் அப்படின இருந்த டைம்ல நான் என்ன பண்ணாலும் அவ கிட்ட பேசிட்டு இருப்பேன் for example நாங்க வந்து கனடாக்கு வந்த புதுசுல கிச்சன்ல ஜம்பர் ரூல அவளை உட்கார வெச்சிட்டு நான் in fact சமைக்கிறத அவள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் நான் வந்து இப்ப கடுகு போடுறேன் இப்ப எண்ணெய் போடுறேன் உப்பு போட போறேன் இந்த சமையல் இப்படி தான் பண்ணனும் நிறைய அவளுக்கு வந்து அவள்கிட்ட நான் பேசிட்டு இருப்பேன் இது உங்களுக்கு புரியணும்ன்ற அவசியம் கிடையாது பட் அவங்க வந்து கொஞ்ச நாள் போக நம்ம அவங்க கிட்ட பேசுறோம் என்னமோ நம்ம சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க and நமக்கும் குழந்தைக்கும் ஒரு bond கிரியேட் ஆகும் இன்னொன்னு வந்து நிறைய பேர் கேக்குற இன்னொரு விஷயம் குழந்தைக்கு என்ன மாதிரி டாய்ஸ் வாங்கலாம் 0 to 3 months 3 மாச குழந்தைகளுக்குலாம் என்னென்ன டாய்ஸ் வாங்கலாம் அப்படினு அதிகமா டாய்ஸ் வாங்கி டாய்ஸ்க்கு செலவு பண்ணாதீங்க முதல் 3 மாசம் ஏனா குழந்தைங்க அதிகமா டாய்ஸ் கூட விளையாட மாட்டாங்க அந்த 3 மாச டைம்ல வந்து என்னோட 0 to 3 months baby must haveஸ்ல நீங்க நிறைய விஷயம் பாத்துப்பீங்க நான் ஒரு ராக்கர் தான் வாங்கி இருந்தேன் கூடவே என்ன நான் வாங்கல பட் என்னோட friend கொடுத்த ஒரு டாய் என்னன்னா noise and கலர்ஃபுல்லா வர்ற ஒரு டாய் for example அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் and சவுண்ட்லாம் வரும் rattles ன்னு சொல்வாங்க பொதுவா இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகளோட டாய்ஸ் வந்து rattles அப்படினு சொல்வாங்க இப்படி ஆட்னா கொஞ்சம் சவுண்ட்லாம் கேக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து குழந்தைகளோட கேட்கும் திறன் and கண் பார்வை இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகும் நீங்க இத எப்படி இன்டராக்டிவா கொண்டு போறலாம்னா அந்த டாயை வந்து குழந்தை முன்னாடி இப்படியே நீங்கள் ஆட்டினீங்கன்னா அவங்களோட கண் அதாவது 30 சென்டிமீட்டருக்கு உடனே இப்படி மேலே வச்சுலாம் காட்டக்கூடாது. ஜஸ்ட் குழந்தை தலை இங்கே இருக்குன்னா இங்கே டாய் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்படியே காட்டிட்டு இப்படியே வந்தீங்கன்னா அவங்க ஐ பால்ஸ் மூவ் ஆகும். ஸோ அவங்களோட ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு மைல்ஸ்டோன் அண்ட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தா கிக்கிங்ஸ். படுத்துட்டு தான் இருப்பாங்க, பட் அவங்க கால் இப்படி 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 அவங்களே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து முதல் 3 மாதத்தில் அவங்களோட கை அண்ட் அவங்களோட காலை அவங்களே அட்மையர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட கை அண்ட் கால் வந்து அவங்களோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அசையுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுற டைம். அண்ட் இன்னொன்று வந்து மசாஜ். நிறைய பேர் இந்த டவுட்டும் கேட்குறீங்க, குழந்தைக்கு எப்போலேருந்து மசாஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. குழந்தைக்கு பிறந்து 10ஆவது நாள்லேருந்து நீங்கள் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து மசாஜ் ஸ்டார்ட் பண்ணது தசபுஷ்பம் ஆயில் தான். அது நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எவ்ரி டைம் போடுறேன். தசபுஷ்பம் ஆயிலில் தான் நான் மசாஜ் பண்ணியிருக்கேன் அவளுக்கு. இப்போது இங்கே வந்து நாங்கள் வேறு ஆயில் மாற்றிட்டோம். அது என்ன ஆயில்ன்றதை நான் அடுத்த வீடியோவில் அவளுக்கு யூஸ் பண்ணுற ஆரியாக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ரீசெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா மசாஜ் கொடுங்க. நிறைய மசாஜ் கொடுக்கும்போது குழந்தைங்களோட மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ அவங்க ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வலிக்காமல் இருக்கும், பாடி பெயின் வராமல் இருக்கும். பிறந்த குழந்தைங்களுக்கு பாடி பெயின் வரும். இது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு எல்லா போன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும், பட் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய போன்ஸ் இருக்கும். அது அவங்க வளர வளர தான் எல்லா போன்ஸும் ஒன்று சேரும். ஸோ அந்த ஒன்று சேரும்போது குழந்தைங்களுக்கு வலிக்கும், மசில் பெயின்லாம் வரும். ஸோ நம்ம எவ்ரிடே ஆர் வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணும்போது அந்த பெயின்லேருந்து அவங்கள கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துகிட்டு வரலன்னா கூட அந்த ஃபஸினஸ், அந்த வலி வரும்போது அவங்களால டாலரேட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த மசாஜ் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா. இப்போ கடைசியாக என்னென்னா சென்ஸ் ஆஃப் டச். அம்மாவோட டச். நீங்கள் வந்து குழந்தைங்க அழும்போது ஒரு சும்மா குழந்தைங்க கிட்ட பேசும்போது குழந்தைங்கள தடவி இல்லை தொட்டு பேசுங்க. அவங்களுக்கு உங்களோட உணர்ச்சி புரியும். அண்ட் அம்மாவோட ஃபீலிங்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே தெரியும். அம்மா வந்து கஷ்டத்தில் இருக்காங்களா, அம்மா வந்து சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறத குழந்தைங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் மதர்ஹுட். மதர்ஹுட் ஜேர்னி வந்து முதல் 6 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு ஸ்டேஜாக இருக்கும். குழந்தைங்க வளரும்போது ஒரு மைல்ஸ்டோன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது பட்ட கஷ்டம் எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் 4 to 6 months பேபி டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன்ஸ் பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் மெயிலில் கூட கேட்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா ஆர்யாவோட 0 to 3 months ஸ்டேஜ் ஃபோட்டோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். என்னால் ரொம்ப ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ண முடியல. இவன் என்கிட்ட இருந்தாலும் வீடியோன்னு போடும்போது கொஞ்சம் நல்ல ஃபோட்டோ போடணும்ல, அதனால நான் வந்து 0 பிறந்தப்போ 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்னு சொல்லி நான் ஃபோட்டோஸ் ஒரு ஃபோட்டோ இல்லை 2 ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதை இந்த வீடியோவோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களாலையும் மீட் பண்ணுறேன். பை பாய்.